ஹலோ வெல்கம் டு மரியா விஷன் மரியா விஷன் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகின்றோம் இன்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இரண்டு ரெக்கார்டுகள் செய்திருக்கக்கூடிய பி ராஜசேகரன் அவர்களை நாம் நேர்காணல் கொள்கின்றோம் இந்த அறைக்குள் வந்தவுடனே அமேசிங்கான ஒரு காட்சி நீங்கள் பார்ப்பீர்கள் நன்றாக படம் வரையக்கூடியவர்கள் நேசமணி மெமோரியல் கல்லூரியிலே அவர்கள் கணிதவியல் படித்தார்கள் பல மனிதர்களுடைய பாராட்டை பெற்றவர்கள் திரைப்படத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் படம் வரைகின்ற கலைஞராக உதவி செய்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு புகழ் நீங்கள் பார்த்தால் நன்றாக தெரியும் பல்வேறு கலை வடிவத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் எதற்காக இவரை நேர்காணல் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னால் எனக்கும் இந்த படம் வரைகின்ற ஒரு ஆட்டிடியூடு உண்டு ஆனால் நான் அதை வளர்த்து கொள்ளவில்லை அதிகமாக இவருடைய படைப்புகளை பார்த்து நான் வியந்ததுண்டு பெருமிதம் கொண்டதுண்டு நம்முடைய பகுதியில் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மரியா விஷ்ணுடைய கண்ணுக்கு தப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த நாளில் இந்த நன்னாளில் பி ராஜசேகரன் அவர்களை நேர்காணல் கொள்ளுகின்றோம் வணக்கம் மரியா விஷன் சார்பாக மிக அருமையான ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது சாரை நிறைய நாள் பார்த்துருக்கிறேன் மார்த்தாண்டத்தில் அப்பொழுதெல்லாம் பெருமிதம் அடைந்திருக்கிறேன் இந்த சாரை எப்படியாவது ஒரு நாள் பார்க்க வேண்டும் நேரடியாக பார்க்க வேண்டும் பேச வேண்டும் இவர் எதெல்லாம் படங்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதற்கு விடை இன்று தான் கிடைத்திருக்கிறது எனவே மகிழ்ச்சி உங்களுடைய இந்த ஆர்ட் பண்ணக்கூடிய படம் வரையக்கூடிய திறமை எப்பொழுது இருந்து தொடங்கினீர்கள் எப்போ சிறு வயதிலிருந்தே பென்சில் ஓவியங்கள் வரைவதுண்டு ஓவியத்திற்காக வேறு எதுவும் முறைப்படி கற்றதில்லை முறைப்படி கற்றதில்லை இல்லை நான் கற்றது கணிதம் 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 டிராயிங்க்கு பெரிதளவும் உதவியது என்றே சொல்லலாம் கரெக்டு எல்லாம் கணக்கு தானே எல்லா புள்ளிகளும் கரெக்டா சிறு வயதிலிருந்து ஆசை பலவிதமான வேலைகளின் மீது ஆசை இருந்தது அப்படியா ஆசிரியர் ஆவது டை எல்லாம் கட்டி மெடிக்கல் ரெப் மாதிரி பார்க்கும்போது அதே மாதிரி மெடிக்கல் ரெப் ஆக வேண்டும் என்பது பெரிய ஹோட்டல் ரிசப்ஷனில் இருப்பவர்களை பார்க்கும்போது ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஆக வேண்டும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்தன ஆனால் இன்று அழகான சஃப்ரான் அருமையான தாடி சில காலங்கள் அந்த வேலை பார்த்துவிட்டு அவை அனைத்தும் இன்னொரு எஜமானுக்கு கீழே வேலை செய்வது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் வந்தது ஆகவே அவற்றை நிறுத்திவிட்டு இந்த விளம்பர ஓவியத்தை தொழிலாக செய்து வந்தேன் வெரி குட் இந்த விளம்பர ஓவியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நோக்கம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பணம் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா பேர் கிடைக்குமா இல்லை திருப்தி ஆத்மீக திருப்தியா இந்த அழகை கண்டு ரசிக்கின்றீர்களா நான் கல்லூரி படிக்கும்போது ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட்டுக்காக சென்னை செல்வதுண்டு அப்போது பெரிய விளம்பர ஓவியங்களை பார்த்து அதில் பிரமிப்படைந்து ஜேபி கிருஷ்ணா என்னும் ஓவியரின் ஓவியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் அது பயங்கரமான ஏதோ ஒரு ஈர்ப்பு அதில் காணப்பட்டது அதிலிருந்து நாமும் இதே மாதிரி படங்கள் வரைய வேண்டும் என்னும் ஆசை வளர்ந்து வந்தது ஆகவே அந்த நாட்களில் 1985 பீரியடுகளில் அங்கு காணப்படும் சினிமா பேனர்கள் அதிகமாக என்னை கவர்ந்தன அப்படி பெரிய ஓவியம் தீட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை கூடவே வளர்ந்து வந்தது அந்த பெரிய சினிமா பேனர்ஸ் கட் அவுட்ஸு இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உருவாச்சுது அதிலிருந்து அப்படியே வரைய வேண்டும் என்ற வெரி குட் வெரி குட் வெரி குட் இந்த ஓவியங்கள் என்று சொல்லக்கூடியவை இன்று எப்படி பார்க்கப்படுகின்றன
இந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஓவியங்கள் போர்ட்ரேட்ஸாக இருக்குது, நிறைய போர்ட்ரேட்ஸு. அதிகமாக இந்த ரெவல்யூஷனரியான படங்கள் எதையும் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு விதமான ஓவியங்கள் செய்கிறார்கள். எனக்கு போர்ட்ரேட் மீது அதிக ஆர்வம் இருந்தது. போர்ட்ரேட் என்பது கொஞ்சம் கடினமான ஒன்று. அது கணக்கு கரெக்டாக வந்தால் தான் ஒருவரது உருவம் அப்படியே வரைய முடியும். ஆகவே அதில் ஈடுபடுத்தி கொண்டு போர்ட்ரேட்டில் அதிக கவனம் செலுத்தி நிஜ ஓவியங்கள், ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ். இயற்கை ஓவியங்கள் அதிகமாக, இயற்கை ஏராளம் ஓவியர்கள் அதை செய்கிறார்கள். நான் செய்வதுண்டு, ஆனால் போர்ட்ரேட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம். வெளிநாட்டு ஓவியர்கள், எடுத்துக்காட்டாக பழைய முன்காலத்து ஓவியர்கள், லியோனார்டோ டாவின்சி, பிக்காசோ, வான்ஹாக், இப்படிப்பட்ட நிறைய ஓவியர்களெல்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? நான் 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை உலகளவில் சிறந்து விளங்கிய ஓவியர்கள் அது ஓவியங்களை கவனிப்பதுண்டு. அதில் ரெம்ராண்ட் எனும் ஓவியர், அது லைட்டிங் அதிகம்பீரமாக அமைந்துள்ளது. அவரது லைட்டிங்கும் பீட்டர் பால் ரூபன்ஸ் என்பவரது எல்லோ ஷேடிலான ஓவியங்கள், அந்த கலர் காம்பினேஷனும் சேர்த்து தான் எனது விளம்பர ஓவியங்களிலும் ஒரு ஈர்ப்பு தன்மை வருத்தினேன். ரெம்ராண்டின் லைட்டிங்கும் ரூபன்ஸினுடைய கலர் ஸ்கீமும், அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எனக்கான ஒரு முறையில் இப்போது செய்யும் ஆயில் பெயிண்டிங்கிலும் அதை செய்து வருகிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ உங்களுக்கு பழைய ஓவியங்கள் மேலே நல்ல நாட்டம் இருக்குது. அது ஓவியங்களை நேரடியாக பார்த்துருக்கிறீங்க? வெளிநாடுகளுக்கு ஏதாவது போயிருக்கிறீங்களா? ஆமாம், அது நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. எனது முதல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பிறகு அதிகமான வாய்ப்புகள் வந்தன. அப்படி லண்டனில் உள்ள நேஷனல் கேலரியில் வெரி குட் இவர்களது அனைவரது கிளாசிக் மாஸ்டர்ஸ் உடைய ஓவியங்களையும் பார்க்கும் வாய்ப்பு அமைந்தது. ஓ, லண்டன் போனீங்க, வெரி குட். வேற ஏதாவது நாடுகளுக்கு போயிருக்கு? இட்டலி ஃபேமஸ் பெயிண்டிங், செங்கன் விசா கொஞ்சம் சிக்கலாக இருந்ததுனால லண்டன் 5 தடவைக்கு மேல் லண்டன் போயிருக்கிறேன். 20 தடவை? 5 தடவை. 5 முறை சர்வதேச பெயிண்டிங் எக்ஸிபிஷனில் எனது ஓவியங்கள் கலந்து கொண்டன. மலேசியாவில் எனது ஓவியங்களுக்காகவே ஒரு கேலரி இருக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். 100க்கும் மேற்பட்ட ஆயில் பெயிண்டிங்ஸ் அங்கே இருக்கிறது மலேசியாவில். மலேசியாவில் வெரி குட். சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் ஓவிய கண்காட்சி நடத்தியிருக்கிறேன். வெரி குட், வெரி குட். பாராட்டுகள். பரியா விஷன் சார்பாக பாராட்டுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பெயிண்டிங் எல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மாடர்ன் பெயிண்டிங்னு சொல்லக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்திரியா, வியன்னா போன்ற இடங்களில் பழைய படங்களும் இருக்கின்றன, புதிய படங்களும் இருக்கின்றன, பார்ப்பதற்கு கிறுக்கியது போன்று இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு நவீன ஓவியங்கள் பிடிக்கும். ஆனால் எனக்கு நிஜ ரியலிஸ்டிக் பெயிண்டிங் செய்கிறதுனால அதில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறேன். ஐரோப்பிய நாடுகளில் ரியலிசத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அங்கே உள்ள போட்டிகளில் ஏதாவது சப்ஜெக்ட் கொடுக்கவோ அந்த மாதிரி செய்வதாக நினைக்கவில்லை. தனது உருவப்படத்தை வரைந்து அவரது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஐரோப்பிய நாடுகளில். ஐரோப்பிய நாடுகளில் அரசர்கள் மாளிகையில் இருந்தவங்க அவங்களுடைய படங்கள் எல்லாம் பெருசு பெருசாக வரைஞ்சாங்க இல்லையா? அது ஒரு ட்ரெண்டாக இருந்தது. அப்படிதானே? என்னுடைய படத்தை நீங்க நல்லா வரைய முடியும், பெருசா இஎம்எஸ் மாதிரி பெருசா வரைய முடியும். அது வரைகிறதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும்? இஎம்எஸ்ஐ வரைந்தபோது அன்று அது 12 வருடங்கள் ஆயின்றன. 3 லட்சம் ரூபாய் அதற்கான செலவு வந்தது. அது ஒரு நண்பர் ஆர்டிஸ்ட் அலெக்ஸ் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். வெரி குட். அன்னைக்கே 3 லட்சம் ரூபாய், அப்ப இன்னைக்கு என்ன 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிரும்.
கூட தான் இருக்கு 15-20 லட்சம் ரூபாயிரம் ரொம்ப அருமையாக இருந்தது. இஎம்எஸ்னுடைய அந்த பல்லு, அவருடைய சிரிப்பு, அவருடைய தோற்றம், அதாவது பிரம்மாண்டமாக அமேசிங்காக இருக்கும். அந்த மலையில் வண்டி வரும்போது அதை பார்க்குறதுக்கே நிறைய நாள் போனேன், போய் ரெண்டு பார்த்துட்டே இருந்தேன். இஎம்எஸ்னுடைய படத்தை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட்டை ஒரு நாள் கட்டாயமாக சந்திக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இஎம்எஸ்னுடைய படத்தை வரைஞ்சிங்க, வேறு உங்களுக்கு அந்த அதனால் லெஃப்ட்டு பார்ட்டிகள் மேலே உங்களுக்கு சின்ன ஒரு நட்பு உண்டுமா, அந்த ஐடியாலஜி மேலே உங்களுக்கு நட்பு உண்டுமா? கல்லூரி நாட்களில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சியுடனும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடனும் இணைந்து செயல்பட்டு வருகிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு இணைந்தும் செயல்பட்டு இன்னைக்கு அதே பிடிப்பில் தான் இருக்கிறீங்க. இந்த ஓவியங்கள் வழியாக நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனது ஓவியங்கள் வகை வேறு வேறு, அதனால அதற்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் அன்று மார்க்சிய சிந்தனை உடையவராக இருந்தீங்க, மார்க்ஸ்ல காண இல்லையே, இங்க மார்க்ஸை காண, நீங்க தான் மார்க்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. மார்க்சின் ஓவியம் நிறைய வரைந்திருக்கிறேன். இஎம்எஸ்னுடைய ஓவியங்கள் 10க்கு மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்திருக்கிறேன். மார்க்ஸ் பார்ட்டி மாநாடுகளுக்காக அநேக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் படங்கள், அது ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கான ஈடுபாடு தான் இல்லையா? மார்க்சினுடைய படத்தை வரைகிறதே அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், சமுதாய மாற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அது வழியாக நிறைய கருத்துக்கள் சமுதாயத்தை சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஓவியம் வரையக்கூடியவர்கள் பெரும்பாலும் வறுமையில் இருப்பார்கள் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்குமா? இருக்கிறது, வருமானம் ரொம்ப குறைவாக தான் உள்ளது. அதனால் எனக்கு பெரிய ஆசைகள் கிடையாது, அதனால் கிடைக்கும் வருமானத்தில் அப்படி வாழ கற்றுக்கொண்டேன். வெரி குட், வெரி குட். கிடைப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளீர்கள் அப்படித்தானே இல்லையா? இந்த கோவிட் காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க, அதிகமாக எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே? ஆமாம், வேறு செலவினங்கள் இல்லாததனால். அப்படி இருந்தாலும் ஃபேமிலியை பார்க்கணும், இன்னொரு பிள்ளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான். வாழ்க்கையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வாழ்வு, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, ரொம்ப டீப்பான நாலேஜ் இருக்குது, எஸ்தெட்டிக்கு சென்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருக்குது, ஒரு ஆப்டிடியூட் இருக்குது. வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கை மனதளவில் சந்தோஷமாக தான் இருக்கிறது, பொருளாதார வசதி மட்டும்தான் குறைவு. அதுவும் ஒரு பெரிய பொருட்டாக தான் நினைக்கிறேன், பொருட்டாக நிறைப்பதில்லை. ஏன்னா நீங்க அதுக்கு மேலே நீங்க இருக்கிறீங்க, அதனால அதை பற்றி. வேற நிறைய ஆர்டிஸ்டுகளை உங்களோட இப்போ தொடர்புல இருக்காங்களா? மேலை நாடுகளில் உள்ளவங்க நிறைய தொடர்புல இருக்கிறாங்க இல்லையா? அங்கேருந்து அழைப்பு எல்லாம் இருக்கா வெளிநாட்டுக்கு போறதுக்கு? இருக்குது, இன்டர்நெட் வசதி இருக்கிறதுனால. இன்டர்நெட் இருக்கிறதுனால நீங்க அதிக செலவு இல்லாமல் எல்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பொருளாதார சிக்கல் வரும்போது உங்களுக்கு வீட்டில் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருந்தது. மனைவி இறந்து 7 வருஷங்கள் ஆகிறது. அப்படியா? அதற்கு முன்பாக கணிதம் படித்ததால் ஏதாவது கடையில் கணக்கு எழுத போனாலும் காசு கிடைக்குமே என்னும் எண்ணம் வரை அவங்களுக்கு இருந்தது. இந்த தொழிலால் பெரிய வருமானம் இல்லாததுனால். அது உண்மைதான், ஆர்டிஸ்டுகள் கலையில் மூழ்கிடுவாங்க, குடும்பத்தை அப்படியே மறந்துடுவாங்க, ரொம்ப பொறுப்பு இல்லாத மாதிரி வெளியே தெரிவாங்க, வீட்டில் பெரிய பிரச்சனை வரும், அதுவும் பொருளாதார பின்னணி இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர்ட் ஆஃப் லிவிங், நாட் ஓன்லி ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங் பட் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? வெரி குட். நீங்கள் என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம்,
மதுவூரிலிருந்து ஒருவர் அடையாளம் கண்டு வந்தது மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே நான் உங்களை பார்த்துருக்கிறேன், மார்த்தாண்டத்தினுடைய தெருக்களில் நீங்கள் நடக்கின்ற பொழுது பெருமிதத்தோடு பார்ப்பேன். ஆள் ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையுடைய ஆள், ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை. அப்போ ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆர்ட் நான் பார்த்துருக்குறேன், அதோட ரெண்டோட இணைத்து பார்த்துருக்கிறேன். எப்படி உங்களுடைய நம்பூரி வாழுடைய படம் உயர்ந்து நிற்குதோ அதுபோல் என்னுடைய உள்ளத்தில் வந்து நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க. அந்த உயர்ந்த படத்தை வரைஞ்சதுனால மட்டுங்கிறதுனால இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு படங்களை பார்க்கும்போதும் தனித்தன்மையுடையதாக இருக்கு, ரொம்ப தனித்தன்மையுடைய. நான் எல்லா வெளிநாடுகளில் செல்லுகின்ற பொழுதும் எப்பொழுதுமே ஆர்ட் கேலரிக்கு போவேன், வியன்னா ஆர்ட் கேலரி, அப்புறம் ஆஸ்திரியா அதாவது இட்டலி ஆர்ட் கேலரி, வேட்டிக்கான் ஆர்ட் கேலரி, வெனிஸில் பிரமாண்டமான ஆர்ட் கேலரிஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் போகிறது உண்டு. அப்போ எனக்கு இங்கே வந்து பார்க்கும்போது அந்த உணர்வு தான் வருது, அந்த உணர்வு வருது, படைப்பாற்றல். படைப்பாற்றல்னு சொல்லக்கூடியது என்னை பொறுத்த மட்டும் கடவுளுடைய தன்மை. ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆள் படைக்கக்கூடிய இருப்போம். ஒவ்வொரு படமும் உங்களுக்கு பிள்ளை மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கேன், அப்படிதானே பார்ப்பீங்கன்னு நினைக்கேன். அந்த உணர்வு தான் எனக்கு வருது. நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, இப்போ நான் தான் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறேன். நிறைய ப்ரைஸஸ் வாங்கிருக்கேன், உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்களே, நான் மட்டும் இல்லையண்ணா. எனக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களை பார்த்துருக்காங்க, உங்களுடைய ஆர்ட்டை பாராட்டியிருக்காங்க, உங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறாங்க, உலக அளவில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குது. அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியதும் சரிதானா. இன்றைய சமுதாயத்திற்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுசைன் அவங்களுடைய ஆர்ட்டெல்லாம் அடித்து நுழைக்கிட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணாங்க, ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு கொடுக்கறது மாதிரி தெரியலையே. கல்வி கலாச்சாரம், கலாச்சாரத்துக்கு காசு கொட்டுறேன் கொட்டுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே எனக்கு தெரியவில்லையே. ஒரு ஒரு கூட்டம் மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாத விதத்தில் இவ்வாறு கலையை கலைக்காக விடாமல் கலாச்சாரம் என்னும் பெயரில் சீரழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஹுசைனுடைய ஆர்ட்டுகள்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா. அதுபோல் தான் மற்ற கலைஞர்கள் கவிஞர்களாக இருக்கலாம் இல்லையா. ஹுசைன் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அவர் கொஞ்சம் வித்தியாசமான, அவரும் விளம்பர ஓவியங்கள் செய்துவிட்டு தான் நவீன பெயிண்டிங்காக மாறி உலக அளவில் பெயர் பெற்றார். அவரது பாம்பே கேலரியை பார்வையிட்டிருக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? பல நாட்கள் சென்றிருக்கு. பாம்பேல அது எங்க இருக்கு? கொலாபாய். அப்படியா, பெரிய ஆர்ட் கேலரியா? ஒன் பில்டிங். ஒன் பில்டிங்கா? வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும். இந்த ஆர்ட் கேலரிஸில் பெரும்பாலும் போகும்போது இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் இருக்குது, நேச்சுரல் இதெல்லாம் இருக்குது, மாடர்ன் இது, நூடு பிக்சர்ஸு நிறைய பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதில் ஆப்டிடியூட் இருக்கா? அது கலையாக தான் நானும் செய்திருக்கிறேன், கலையாகத்தான் பார்க்கிறேன். அநேகம் பழைய ஓவியர்கள் அநேகமான நூட் பெயிண்டிங்ஸ் செய்திருக்கிறார்கள். ஆர்ட்டாக பார்த்தாச்சு தான், ஒன்றுமே இல்லை. இப்போ வெளிநாடுகளில், மேலை நாடுகளில், ஆஸ்திரியாவில், இட்டலியில் பல இடங்கள்லையும் போகும்போது நம்ம பார்க்குறோம், அதில் ஆர்ட்டாக பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. அதனால் நம்முடைய நாட்டில் அப்படி பார்க்காமல் அதற்கு மத சாயம் கொடுத்து அதனால் பிரச்சனைகளை உருவாக்கி ஆர்டிஸ்டுடைய மனதிற்குள் தவறான கலர்களை அடித்து விடுறாங்க, அப்படித்தானே? மனதிற்குள் மனங்களுக்கு வெள்ளை அடிப்பதை விட மதங்களுக்கு வர்ணம் அடிக்கிறார்கள். சரி, அப்போ இன்று இந்த நாள் மிக அருமையான ஒரு நாள், உங்களை சந்தித்த பெருநாள், என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிக அரிய பெரிய நாளாக நான் கருதுகின்றேன். இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை நாம் கலந்துரையாடி இருக்கிறோம், இனியும் தொடர்ச்சியாக நாம் வருகின்ற நாட்களில் மீண்டும் சந்திப்போம். அப்போ நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு இந்த நேரம் அருமையான நேரத்தை ஒதுக்கி தந்ததற்காக மரியா விஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வையாளர்கள், நீங்கள் இன்றைய நேர்காணலை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நல்ல ஒரு சிந்தனையாளர் தான் நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க முடியும், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு சிந்தனையாளர்தான் இருக்க முடியும். இப்போ மைக்கேல் ஆஞ்சலோவாக இருக்கலாம், லியோனார்டோ டாவின்சியாக இருக்கலாம், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்கள் இருக்கிறார்கள், அவருடைய தர வரிசையில் வரக்கூடியவர்கள் தான் நம்முடைய
சார் அவர்கள். எனவே அவர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இன்னும் நிறைய படைப்புகளை உருவாக்கி இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். இந்த தினத்தில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக தந்ததற்காக மரியா விஷன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.